பெண்கள் மாதவிடாய் காலத்துல பயன்படுத்துற நாப்கின் கூட கெமிக்கலா இருக்கிறதுனால பெண்களுக்கு பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. மாதவிடாய் காலத்துல பயன்படுத்துற அந்த ரசாயனம் கலந்த கெமிக்கல் கலந்த அந்த நாப்கின் பயன்படுத்துறதுனால கருச்சிதைவு, வயிற்று கோளாறு, அந்த மாதிரி பல பிரச்சனைகளை பெண்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே இயற்கையோடு நம்ம ஒன்றி வாழும்போது தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன் நீங்கள் வந்து ஹெர்பல் நாப்கின் உபயோகப்படுத்தணும், அதுலேயும் குறிப்பாக ஹெர்பாரியா நாப்கினை ஏன் உபயோகப்படுத்தணுங்கிறதுக்கான ஒரு சின்ன செயல்முறை விளக்கத்தை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் 3H ஹெர்பா கேர் நிறுவனத்தோட ஹெர்பாரியா ஹெர்பல் நாப்கின். இது சந்தையில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பிராண்ட் நாப்கின், கவர்ச்சிகரமான விளம்பரத்தை மட்டும் பார்த்து நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய நாப்கின். இதுவும் அதே தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்ன நாப்கின். குழந்தைங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் நாப்கின் சின்னது. இது வந்து பார்த்திங்கன்னா பால் கவர் மாதிரி நாம் உபயோகப்படுத்திட்டு தூக்கி போடக்கூடியதுலேருந்து ரீசைக்கிள் பண்ணி எடுக்கக்கூடிய மெட்டீரியல் தான் இது. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதை யாரும் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா கர்ப்பப்பை முதல் மூணு வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் தான் வளர்ச்சி அடையும். நீங்கள் இதையெல்லாம் கொடுத்தீங்கன்னா கர்ப்பப்பை வளர்ச்சி வந்து முற்றிலும் வந்து தடைபடும். அதே மாதிரி 2வது நாள் 3வது நாள் ஃப்ளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேஸ்டு கெமிக்கல் கோட்டட் நாப்கினை யாரும் உபயோகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஒரு சின்ன செயல்முறை விளக்கம் தான் இது. இப்போ நாம் வந்து இதை பார்க்க போகிறோம். தண்ணி தான் இது, வேறு ஒன்றும் இல்லை, சாதாரண தண்ணி தான். சிரஞ்சி 60 ml கொள்ளளவு உள்ள சிரஞ்சி, 60 ml கொள்ளளவு கொண்ட சிரஞ்சி, 60 ml கொள்ளளவு கொண்ட சிரஞ்சி. இந்த சிரஞ்சியில் வந்து தண்ணியை எடுத்து எங்கள் ஹெர்பாரியா நாப்கின் இதுலேயும் கொடுக்க போகிறோம், மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பிராண்ட் நாப்கின்ஸ்லேயும் கொடுக்க போகிறோம். எந்த அளவுக்கு உறிஞ்சும் தன்மை இருக்குது, இது எந்த அளவுக்கு வந்து தாக்கு பிடிக்கும், உங்களுக்கு சௌகரியமாக இருக்குங்கிறத இப்போ நீங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹெர்பாரியா ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் இதில் வந்து 60 ml தண்ணியை இப்போ நம்ம செலுத்துகிறோம். இப்போ எதுவுமே கண்கட்டி விதை கிடையாது, கண்ணு முன்னாடி தான் நான் பண்ணுறேங்க. இதில் எதுவுமே கெமிக்கல் கிடையாது, 100% நேச்சர். டயாக்சின் கலந்த நாப்கினை நீங்கள் உபயோகப்படுத்துறதுனால இந்த மாதிரி உங்கள் உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய திரவம், காற்றோட்டம் இல்லாத சூழ்நிலையில் உடம்புல ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய மூலாதாரத்து வழியாக சுவாசிக்கிற வாய்ப்பு முதல்ல தடைப்படும். ஆசன வாயு வழியாக நம்ம சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, மூலாதாரத்து வழியாக சுவாசிக்கக்கூடிய அந்த சுவாசம் தடைபடுறதோட கர்ப்பப்பைக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரம் பிசுபிசுப்பு இருக்கிறதுனால இந்த நாப்கினில் இருக்கக்கூடிய இந்த ஈரத்தன்மையோடு சேர்ந்து டயாக்சின்கிற அந்த கண்டென்ட் வந்து உங்கள் கர்ப்பப்பைக்கு உள்ளே வந்து செலுத்தப்படும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அரிப்பு எரிச்சல் பிரச்சனைகளை தொடங்கி கர்ப்பப்பையில் புற்றுநோய் வர வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அதுக்கு தீர்வாக தான் ஹெர்பாரியா ஹெர்பல் சானிட்டரி நாப்கினை நாங்கள் வந்து இன்றைக்கி தயாரிச்சிட்ருக்கோம். இந்த நாப்கின் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை முறையில் கெமிக்கல் எதுவும் கலக்காத நம்ம உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய மூலிகை மூலப்பொருட்களை கொண்டே தயாரிக்கப்படுறது நாப்கின் தான் இது, ஹெர்பாரியா ஹெர்பல் நாப்கின். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் முன்னாடி தான் கடைசியாக இதில் 60 ml தண்ணி விட்டோம். இதை வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். இப்போது எப்படி பரிசோதனை பண்ணி பார்க்குறதுன்னு கேட்குறீங்களா, உள்ளங்கையை வந்து வச்சு அழுத்தினீங்கனாலே போதும். இது பாருங்கள், நீங்கள் டிவியில் விளம்பரத்தை பார்த்து வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய எக்ஸ்பிராண்ட் சானிட்டரி நாப்கின். தண்ணி வந்து முற்றிலுமாக உறிஞ்சப்படலை, இதுவே தான் இந்த சின்ன நாப்கின்லையும் இதே நிலைமை தான்.
தண்ணி உறிஞ்சப்படலை. ஹெர்பாரியா நாப்கினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 60 ml தண்ணி விட்டோம், முழுக்க நான் பலம் கொண்டு அழுத்துறேன், தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு 3 நிமிஷம் கூட இல்லை, தண்ணியை வந்து முற்றிலுமாக இது வந்து உறிஞ்சிருக்கு. இதுக்காக சூப்பர் அப்சர்பன் பாலிமர் போன்ற எந்த வகையான கெமிக்கலையும் நாங்கள் கலக்கலை, இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை கொண்டு மட்டுமே தான் தயாரிக்கிறோம். இது இந்த அளவுக்கு உங்கள் உடல்லேருந்து வெளியேறக்கூடிய திரவத்தை உள்வாங்கி ஒரு நல்ல வறட்சியான ஒரு சூழ்நிலையில் ட்ரையாக வச்சுருந்ததுன்னா உங்களால் சுறுசுறுப்பாக வந்து செயல்பட முடியும். இது என்னோடய பொண்ணுக்காக வேண்டி நான் டிசைன் பண்ண ஒரு ப்ராடக்ட், எல்லோரும் வாங்கி உபயோகப்படுத்துங்க, உடல் ஆரோக்கியத்தை காத்துக்கோங்க. இது என்னுடைய ப்ராடக்டை தான் வாங்கி உபயோகப்படுத்தணும்னு நான் யாரையும் சொல்ல வரலை. உங்கள் பகுதியில் யார் இந்த மாதிரி தொழில் முனைவர்கள் இருந்தாலும் வாங்குங்க, கேள்வி கேளுங்க, முறையான சான்றிதழ் இருக்கா, எந்த அடிப்படையில் நீங்கள் வாங்கணுன்னா கேள்வி கேளுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு வாங்கக்கூடிய பொருள் மதிப்பாங்கிறதையும் பார்த்து வாங்குங்க. நீங்கள் உபயோகப்படுத்துகிற நாப்கினை எப்படி அப்புறப்படுத்தணுங்கிறதையும் இப்போ காட்டுறேன். மண்ணில் தூக்கி போட்டு மக்க வைக்கிறது ஒரு வழி, சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான சாத்தியக்கூறு இல்லவே இல்லை. ஆனால் அடுக்குமாடி கலாச்சாரத்தில் இருக்கீங்க, எப்படி நாப்கினை அப்புறப்படுத்துறதுன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணுவாங்க, இது டாய்லெட் அடைச்சிக்கும் பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இப்போது டயாக்சின் கலந்த நாப்கின், டயாக்சின் கலந்த நாப்கின் நான் சொல்லிகிட்ருக்கேன், அந்த நாப்கினை எரிக்க போகிறேன், அதில் இருந்து என்ன மாதிரியான ஒரு புகைத்தன்மை, காரத்தன்மை கலந்த ஒரு புகை வந்து வெளியேறும், அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த நாப்கின் வந்து பாருங்கள், மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பிராண்ட் நாப்கின், அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டுமே பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த நாப்கின் இது பாருங்கள், மெழுகு மாதிரி சொட்டிக்கிட்டே இருக்குது, முற்றிலும் வந்து பிளாஸ்டிக். சரி, இது பிளாஸ்டிக் மட்டும்தானா, இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாப்கின் வந்து முழுசாக எரிஞ்சு கறி ஆகலை, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் எல்லாம் அப்படியே இருக்குது. ஈவன் தோ இதோடைய தலைப்பு பகுதி கூட வந்து பார்த்திங்கன்னா முழுசாக எரிஞ்சு சாம்பல் ஆகலை, இதுக்குள்ளாரையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, சாம்பலாகவே இல்லை, பஞ்சாவே தான் இருக்குது. அந்த பேப்பர் பல்ப் உட்பல்புங்கிறது இது தான் நீங்கள் பார்க்க முடியும், கறி ஆகலை. அந்த டயாக்சின் கலந்ததுனால ஏற்படக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த நாப்கின்குள்ளே. காரத்தன்மை, இந்த புகையை சுவாசித்தாலே வந்து பார்த்திங்கன்னா முதல் 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் கூட தொண்டையை கட்டிடும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கினோட குவாலிட்டி இது தான். இதை நீங்கள் யாருன்னா ஒருத்தர் சொல்லணும், இப்போ இந்த இந்த ரூம் டெம்பரேச்சரில் இந்த ஸ்மெல் இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் கேமராமேன் பேசுகிறேன். அதாவது இந்த எக்ஸ்பேண்ட் இருக்கக்கூடிய இந்த நாப்கினை எரிக்கும் போது இங்கே சுவாசிக்கவே முடியல, ஒரே நெடியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3H ஹெர்போகேருடைய ஹெர்பாரியா நாப்கினை நாங்கள் எரிக்கிறோம். இது வந்து முழுக்க முழுக்க முற்றிலும் மூலிகை நாப்கின். இது இது எரியும் போது தாளிக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல்லு, கட கட கடன்னு வெடிச்சு செதற ஒரு சத்தம் கேட்கும். இதிலிருந்து வரக்கூடிய புகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் விளக்கு திரி எரியும் போது வரக்கூடிய புகை மாதிரி தான் இருக்கும். இந்த புகையை நீங்கள் சுவாசிக்கிறதால உங்களுடைய உடல் உள்ளுறுப்பு, சுவாச உறுப்புகள் எதுவுமே வந்து பாதிக்கப்படாது. அடுத்ததாக இதை நீங்கள் எரிச்சே அப்புறப்படுத்தலாம். 10 நாப்கின் நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்கன்னா 10 சேர்த்து வச்சு எரித்து தண்ணி ஊற்றி விட்டீங்கன்னா அப்படியே வந்து சாம்பலாக வெளியேறிடும். இது வந்து வீட்டிலையே நீங்கள் பண்ணலாம், அடுக்குமாடி கலாச்சாரத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய பாத்ரூம்லேயே கூட இதை நீங்கள் பண்ணலாம். இது வந்து முற்றிலும் முழுக்க முழுக்க எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். இப்போ இந்த நாப்கின்லேருந்து வரக்கூடிய புகையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேமராமேனுக்கு நம்ம காட்டுறோம், அவர் இந்த புகையை வந்து சுவாசிச்சுட்டு இது என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் சொல்லுவார் உங்களுக்கு, கேளுங்க. சும்மா அந்த புகையை சுவாசிச்சு பாருங்க. ரெண்டாவது இந்த நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எரிஞ்சிருக்கு, முற்றிலுமா வந்து பாருங்க. இதோடைய நுனிப்பகுதி நான் முன்ன பொருத்தினேன் இல்லைங்களா, தண்ணிக்குள்ளார போட்டுட்டேன், முன்னே எக்ஸ்பிராண்ட் நாப்கினுடைய இதை எடுக்கிறேன். இது பாருங்கள் அப்படியே இருக்குது. இது பாருங்கள் ஹெர்பாரியா நாப்கின்,
முற்றிலுமா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பலாக இருக்குது. இந்த ஹெர்பாரியா நாப்கினை நீங்கள் உபயோகப்படுத்திட்டு சேர்த்து வச்சு மொத்தமாக வந்து உங்கள் பாத்ரூம்லேயே கூட போட்டு எரிச்சிட்டு கொஞ்சம் ஜன்னல்களை திறந்து வச்சுடுங்க புகை வெளியேறத்துக்காக. எரிச்சிட்டு இது முற்றிலும் கரியாக சாம்பலானதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இது முற்றிலும் வெளியேறிடும். இந்த வகையில் கூட நீங்கள் வந்து அப்புறப்படுத்தலாம். இதனால் உங்களுடைய சுவாச உறுப்புகளுக்கோ வளிமண்டலத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பாரியா நாப்கின். இந்த நாப்கின் பார்த்திங்கன்னா இப்போ முற்றிலுமாக எரிஞ்சிருக்கு. எரிஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ என்னுடைய உள்ளங்கையில் வச்சு தேய்க்கிறேன். இதில் எதுவுமே மீதி இல்லை, எல்லாமே கரியாயிடுச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் 3H ரூபா கேர் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இயற்கையான தயாரிப்புகளை பயன்படுத்துங்க, இயற்கையோட ஆரோக்கியமாக வாழுங்கள்.